ரேகாவின் இனிய காலை வணக்கங்கள். இன்று என்னால் எழுதப்பட்ட ஒரு சிறிய மேற்கோளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நுணலும் தன் வாயால் கெடும், அதே போன்றே மனிதனும் தன் வாயால் தான். வாழ்க்கையிலும் வயிற்று பிரச்சனைகளுக்கும் ஆளாகின்றான். நுணல் என்பது தவளை. தவளை இரவு வேளைகளில் தனது இணையை தேடி ஒரு விதமான சத்தத்தை எழுப்பும். அந்த சத்தத்தை கேட்டு பாம்புகள், இரை தேடும் பாம்புகள் இலகுவாக வந்து அந்த தவளையை தனது உணவாக்கி கொள்ளும். இப்படி வலிய சத்தத்தை எழுப்பி தனது ஆபத்தை விலைக்கு வாங்கும் தவளைகள் போன்றுதான் மனிதர்களும். வாயை கட்டுப்படுத்த தவறுவதால், வார்த்தைகளை மனம் போன போக்கில் வெளிப்படுத்துவதால் தான் பல பிரச்சனைகளை வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகின்றான். அது மட்டுமல்ல, வாயை உணவு விடயத்தில் கட்டுப்படுத்த தவறுவதால் வயிற்று பிரச்சனைகளுக்கும் உள்ளாகின்றான். உணவு சரியாமை, அஜீரணம், வயிற்றுப்போக்கு, வாயு போராட்டம் போன்ற சிறிய உபாதைகளுக்கு உள்ளாகின்றான். அது மட்டுமல்ல, உணவை கட்டுப்படுத்த தவறுவதால் உடற்பருமன் போன்ற மிகப்பெரிய பிரச்சனையையும் எதிர்கொள்ளுகின்றான். எனவே வார்த்தைகளுக்கும் சரி, உணவு விடயத்திலும் சரி, எமது வாயை நாம் கட்டுப்படுத்த பழகிக்கொண்டால் வாழ்க்கைக்கும் நல்லது, எமது உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இன்றைய இந்த மேற்கோள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். மீண்டும் இன்னொரு மேற்கோளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுபவள் உங்கள் ரேகா. நன்றி, வணக்கம்.